நம்ம கிச்சன்ல ரோஜாப்பூ சட்னி செய்ய போறோம்ங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும்ங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ சட்னி செய்யிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேங்க. ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கேங்க. அதோட மூணு சிகப்பு மிளகாய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கறேங்க. இத மொரோ மிக்ஸில போட்டு ஒரு சுத்த சுத்திட்டு வரலாங்க. தண்ணி ஊத்தாம பாருங்க, தண்ணி கொஞ்சமும் ஊத்தாம வெங்காயம் உப்பு சிகப்பு மிளகாய் போட்டு அரைச்சதுங்க. இதோட கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளியும் போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிப்போங்க. பாருங்க சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ சட்னியில கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கலாங்க. பாருங்க மூடி மட்டும் க்ளீன் பண்ணி தண்ணி ஊத்திக்கிறேங்க. நான் ரொம்பவும் தண்ணி சேர்க்கலைங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு இது பொரியுது பாருங்க. இந்த நேரத்தில் சட்னி அதில் ஊற்றிக்கலாங்க. சட்னி நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்க. கலந்து விட்டு இன்னொரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க.